வணக்கம் இந்த செக்கப் மருத்துவ நிகழ்ச்சி ஆயுர்வேத முறையில நோய்களும் குணமாகும்னு இது ஒரு ஆரோக்கியமான கூட சொல்லலாம் நீண்ட நாள் வாழ்வதற்கான அறிவு துறை ஆயுர்வேதம் என்பதால் இன்றைய செக்அப் நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவர் நம்ம அரங்கில் இணைந்திருக்கிறார் சாந்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் மூத்த ஆயுர்வேத மருத்துவரான ஜெயகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் இது தொடர்பான உங்களுடைய கேள்விகளை தெரியும் தெரியுமீனருக்கு தொடர்பு கொண்டு நேரலையில் கேட்டு பெறலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் ஆயுர்வேத முறையில் உடல் எடையை குறைக்க முடியுமா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வரத்துக்கு காரணமே உடல் பருவன் தான் ஆயுர்வேதத்தில் அதுக்கு என்ன ம மருத்துவம் இருக்குது உடல் நிறைய குறைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது ஆயுர்வேதத்தில் நம்ம என்ன பார்க்கறதுன்னா எதனால உங்களுக்கு உடம்பு வெயிட் ஏறிட்டே வருது அதுதான் பிரதானமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக வர வெயிட் கெயின் எல்லாமே ஃபுட்டு ரிலேட்டடாக வருது இந்த காலத்தில் அது ரொம்ப ஜாஸ்தியாகவே வருது ஃபுட் ஸ்டைலு இல்லைனா அவுட் சைடு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி விஷயெல்லாம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணதுனால இந்த காலத்தில் தேவையில்லாமல் வெயிட் ஏறிட்டு வருது அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஃபுட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்கள் சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு மேலே ரெகுலரான ஒரு எக்ஸசைஸ் முறையெல்லாம் யூஸ் பண்ணதாக இருந்தால் உடம்பே அந்த தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் நல்லா பயன்படுத்தி வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு வர முடியும் அதுக்கு மேலே வெயிட் ஆறக்கூடிய சில வியாதிகள் எல்லாம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற தைராய்டு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிற விஷயம் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட உங்கள் உடம்பில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தேவையில்லாமல் உடம்பு டல் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் அப்படி இருந்தால் உடம்பில் சப்டிலாக இருக்கிற லெவல் வரைக்கும் உங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வரும் அப்போ உடம்பே யூஸ் பண்ணுற அளவுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கிற நிலைமை வந்தாலும் தேவையில்லாமல் வெயிட் ஏறிட்டு இருக்கும் நம்ம என்ன ரீசனால் உங்கள் உடம்புக்கு வெயிட் ஏறுதுன்னு பார்த்து அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் உள்ளே கொடுத்து அதோடு சேர்த்து ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மி பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைல் ஒரு டிசிப்ளின்ட் மோட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரது அப்படி கொண்டு வந்தால் உங்கள் வெயிட்டு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு கொண்டு வர முடியும் ஓகே டாக்டர் இப்போ இணைப்பில் இருக்கும் நேரிடம் பேசலாம் வணக்கம் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க உங்கள் கேள்வி என்னமாட்ட சாத்தூரிலேருந்து பேசு ம் சொல்லுங்க இல்லைம்மா என் பிள்ளை பிறந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ம் அது வந்து என்ன பேரசல் சரியா பேர்த்தல சாப்பிடவும் மாட்டேங்கிறா ம் அதான் என்ன செய்யணும்னு தெரியல அதான் கேட்கலாம் ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க அடுத்த நேரடம் பேசலாம் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க ஆஹ்

ரெண்டரை வயசு குழந்தைக்கு சாதாரணமாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரதாக இருந்தால் வேறு ஏதாவது வியாதி இருக்குதான்னு கொஞ்சம் செக்கப் பண்ணணும் அது இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவான வளர்ச்சி இருக்கிற ஸ்டேஜ்லெல்லாம் ரெண்டரை வயசு மூணு வயசுலெல்லாம் பேச ஆரம்பிக்கலாம் நார்மலாகவே ஆரம்பிக்கலாம் பை பர்த்டே கொஞ்சம் வீக்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசலாம் ஆரம்பிக்கும் அது அதே ஏஜில் இருக்கிற பசங்கள்கிட்ட எல்லாம் விளையாட എകെജി യു കെജി മാറിയെല്ലാം സേം ഏജ് ഗ്രൂപ്പിൽ വിളയാടാർന്നാൽ സംടെംസ് പേച്ചാ കൊഞ്ചം കൊഞ്ച സാധാരണ വര വേണ്ടിയത് അത്ക്ക് മേലെ വീക്ക്നസ് ഇന്നാ ഇന്നാലത്തിൽ ഇക്കോട്ടിസം മാറി ഏതാവും വ്യാധി ഇക്കാ കുഴഞ്ഞ കൊച്ചും ഇരിട്ടബിളാരുക്കതാ ഹൈപ്പർ ആക്റ്റീവായിരുക്കതാ അത്മാതിരി വിഷയല്ല കൊഞ്ച കൊഞ്ച പാത്തു അത്ക്ക് തേവാന ഏതാവ വ്യാധി ഇരുക്കതാർന്നാൽ അത്ക്ക്ത്വയാണ് മരുത്വം பண்ணி தாகணும் இல்லைனா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு இன்சூர் பண்ண வேண்டியது அப்படி இருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இம்ப்ரூவ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ அடுத்த நேர் வந்து இருபத்தி ரெண்டு வயதாக தலையில் பொடுகு பிரச்சனை இருக்குது இதனால் வந்து நெத்தியில முகப்பருவும் இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு இந்த பொடுகு பிரச்சனை இருக்குது ஆயுர்வேதத்தில் பொடுகு பிரச்சனைக்கு என்ன தீர்வு தீர்வு காண முடியும் பொடுகு பிரச்சனைனா உடம்பு ஜென்ரலி ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு தான் வேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக போகிற ஒரு அட்மாஸ்ஃபியர் உடம்புக்குள்ளே இருக்கிற உஷ்ணம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது தான் ஸ்கின் ட்ரையாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது அந்த மாதிரி உஷ்ணம் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் பேசிக்கலி இப்போ இன்டைஜன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கெல்லாம் இருக்கிற டிசீசஸ் அது இல்லைனா ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக சாப்பிட்ற பழக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது இல்லைன்னா ஏதாவது வியாதி முன்னாடி இப்போ ஜாண்டிஸ் மாதிரியோ டைஃபாய்டு மாதிரியோ ஏதாவது வியாதி முன்னாடி வந்தவங்களுக்கு அந்த உடம்பு சூடு அப்படியே கண்டினியூஸாக போகும் அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் இருந்தால் அதுக்கு தேவையான மெடிசின் சாப்பிட்ட பிறகு தலையிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தையில நம்ம சஜஸ்ட் பண்ணணும் அப்படி இருந்தால் உடம்பு குளிர் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சியாக கொண்டு வர முடியும் அப்படி இருந்தால் பொடுகு போயிடும் அந்த எல்லாமே போயிடும் ஓகே டாக்டர் அடுத்த நேரிடம் பேசலாம் வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி ஆயுர்வேத மருத்துவ முறை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க

டாக்டர் இப்போ முந்தைய என்ன ஏற்காங்க தோள்பட்டை வலி இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாங்க அவங்க செய்கிற வேலையும் கூட அது ரிலேட்டடாக இருந்தது அதுக்கும் அவங்களோட தீர்வு என்ன ஜென்ரலி அந்த தோள்பட்டை வலினா இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக பார்த்துட்டு வர்ற ஒரு வியாதி தான் கண்டினியூஸாக ஒரே போஸ்டர் லுக்காகும்போது நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் தான் ஒன்ஸ் இன் அவர் ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எழுந்திரிச்சு நடக்கிறதா இருந்தா வாக் பண்ணதாக இருந்தால் அந்த ஷோல்டர் நெக்குக்கெல்லாம் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் அதில் அந்த வலி வரது பாதி கம்மி பண்ண முடியும் அதுக்கு மேலே இதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஜென்ரலி உடம்புக்கு இருக்கக்கூடிய சில வீக்னஸ் எல்லாம் இருந்தால் அனிமிக்காக இருக்கிறது இல்லைன்னா ஒழுங்காக சாப்பிட முடியாமல் இருக்கிறது டைமுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலி உடம்புக்கு ஒரு வீக்னஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது வீக்னஸ் இருந்தால் அந்த வீக்னஸ் கரெக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணதாக இருந்தால் அந்த கழுத்து வலி தோள்பட்ட வலியெல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடியது தான் சரிங்க டாக்டர் அடுத்த நேர் வந்து வாய் துர்நாட்டம் பிரச்சனை பதிமூன்று வயதாகிறது முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன அந்த ஏஜுக்கெல்லாம் அந்த வாய் துர்நாட்டம் வரதா இருந்தால் கண்டிப்பாக அவரோட சக்தி ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் வயத்தில் இருக்கிற ஒரு வீக்னஸ் ஸ்டொமக்கிலெல்லாம் வரக்கூடிய ஒரு வீக்னஸ்னால அவர் சாப்பிடுறது ஃபுல்லாகவே உடம்புக்கு சேர்கிற மாதிரி நிலைமை இல்லை அந்த பாதி ஜீர்ணம் இருக்கிறதுனால தான் ஈஸியாக வாயிலெல்லாம் அந்த துர்நாட்டம் வருது அவருக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக ஏதாவது மெடிசின்ஸ் போக வேண்டியதாக இருக்கும் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பெட்டரானாலே அவங்க ஓவரால் ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணதாக இருந்தால் அந்த பொடுகு எல்லாமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ ஆயுர்வேத மருத்துவம்னாலே ஆயில் மசாஜ்க்கு ஒரு தனித்துவம் இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த ஆயில் மசாஜ் உதவும் ஆயுர்வேதத்தில் இந்த ஆயில் மசாஜ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தெராப்பி பழைய காலத்திலிருந்தே இந்த ஆயில் அப்ளிகேஷன் இந்தியா பூரா பூராயிருக்கிற ஒரு ஹாபிட் வெள்ளிக்கிழமை ஆயில் குளியல் அது இல்லைன்னா டெய்லி ஆயில் வச்சு குளிக்கிறது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்குது பட் ஆயில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுது ஒவ்வொரு ஊருக்கு ஆனால் ஆயில் அப்ளிகேஷன் வந்து ஒரு ரெகுலராக நம்ம ருட்டீனில் இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் அது த்ரூ அவுட் இந்தியா ஒரே மாதிரி இருக்குது அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலி உங்கள் உடம்பில் இருக்கிற ட்ரைனஸ் இல்லைன்னா வாட் யூஸ் ட்ரையாக இருக்கிற நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரஸ் பண்ணக்கூடியது அந்த ட்ரைனஸ் வரும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது ஸ்ட்ரக்சர் ஸ்மூத்தாக இருந்தால் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய கண்டெக்ஷன்ஸ் இப்போ பிளட் ஃப்ளோவாக இருந்தாலும் நர்வ் கண்டெக்ஷனாக இருந்தாலும் செல்லுலார் ஃப்ளோவாக இருந்தாலும் எல்லாமே ஒழுங்காக நடக்கும் எப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ட்ரையாக போகுதோ அப்போ அந்த எல்லா மூமெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வருது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு தான் இந்த ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறது அந்த ஆயில் அப்ளிகேஷனால் அது தொக்கு பூராவே பண்ணிகிட்டு இருக்கும் ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய மோஸ்ட் போரஸ் பார்ட் சொல்லும் ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டு வந்து ஸ்கின்னு அதனால ஸ்கின்னில் பூரா அப்ளை பண்ணும்போது கிராஜுவலி அதோட அந்த சாஃப்ட்னஸ் உடம்புக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அப்படி ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் எல்லா விதமான மூமெண்ட்ஸும் உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் இது க்ரானிக்காக இருக்கிற எல்லா வியாதியிலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நார்மலாக இருக்கிற ஒரு ஆளுக்கு ஹெல்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஆயில் மசாஜ் ஜென்ரலி ஹெல்ப் பண்ணும் அதனால மோஸ்ட் க்ரானிக் டிசீசஸ் அதில் எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஆயில் மசாஜ் அதிலே நமக்கு வெரைட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அது பண்ணால் ஜென்ரல் ஹெல்த் தான் பேசிக்கலி இம்ப்ரூவ் ஆகிறது ஓகே அடுத்த நேரிடம் பேசலாம் வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க பேசுங்கம்மா இணைப்பில் இருக்கீங்க முடி

உடம்பில் கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி ஆகிற அட்மாஸ்ஃபியர் இருந்தால் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உணவு பழக்கத்திலும் கொஞ்சம் ஹீட்டான பொருள் நிறைய சாப்பிடுதா இருந்தால் இதெல்லாம் ஈஸியாக வரலாம் அதுக்கு மேலே ஜென்ரலாக உடம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் இருக்க வேணும் அது அது எல்லாமே கொஞ்சம் அட்ரஸ் பண்ண பிறகு உடம்பு குளிர்ச்சி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஆயில் ஒரு ஃபிசிஷனை பார்த்து ஏதாவது ஒரு ஆயில் சஜஸ்ட் பண்ணி வாங்கி அப்ளை பண்ணதா இருந்தால் அது முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஓகே அடுத்ததாக தொடர்ந்து லாங் அவர்ஸ் முந்தைய நேர் கேட்டுருந்த மாதிரி கம்ப்யூட்டர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால முதுகு வலி கழுத்து வலி இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு வந்து சர்ஜரி செய்யாமலேயே ஆயுர்வேதத்தில் குணப்படுத்த முடியுங்களா ஆமாம் கண்டிப்பாக ஆயுர்வேதத்தில் அந்த மாதிரி க்ரானிக்கா வரக்கூடிய வியாதிக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் உண்டு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரே மாதிரி பொசிஷனில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் இந்த காலத்தில் ஜாஸ்தி வரக்கூடிய வியாதி தான் இதர் லோ பேக் பெயின் ஆர் நெக் பெயின் இது ரெண்டும் கண்டினியூஸாக ஒரே போஸ்டரில் இருக்கும்போது அந்த போனுக்கு சேர்ந்த மசில்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிட்டு வருது அதுக்கு சேர்ந்த அளவுக்கு எக்ஸசைஸ் இல்லாமையும் ஜென்ரல் ஹெல்த்து பார்க்காம இருக்கிறவங்கக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ் ஒழுங்காக கண்டினியூஸாக பார்க்காமல் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலி இந்த மசில்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு சேர்ந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் இருந்தால் அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் வராது அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போதே லைட்டாக வலி ஆரம்பிக்கும் போதே அதுக்கு ஏதாவது அட்ரஸ் பண்ண இருந்தால் அதுக்கு மேலே அந்த போன் மேலே வீக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அது அட்ரஸ் பண்ணாமல் கொஞ்சம் நாள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் எல்லாம் கொண்டு நடக்கும்போது தான் போக போக அந்த போன் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது போனுக்கு இடையில் இருக்கிற டிஸ்க்கு ட்ரையாக போகிறது டிஸ்க்கு ட்ரையாக போனால் அந்த டிஸ்க்கு போன் கடையில் இருக்கிற கேப் எப்போ ஜாஸ்தியாகுதோ அந்த ஸ்டேஜில் அது அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆனால் உங்களுக்கு அங்கேயிருந்து வரக்கூடிய நிரம்பு மேலே எல்லாம் அது தேவையில்லாமல் ப்ரெஸ் பண்ணும் அந்த நிரம்பு போகிற இடத்துல எல்லாம் வலி வரும் அப்போ நம்ம சாதாரணமாக அந்த ஸ்போண்டலைட்டிஸ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஸ்டேஜ் சொல்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் ஸ்போண்டலைட்டிஸ் ஸ்டேஜ் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கிற மஸ்குலார் பெயின் இல்லைனா ஸ்பாஸ்மோடிக் பெயின் பேக்கிலோ லோ பேக்கிலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு ஜென்ரல் ஹெல்த்தில் வேறு ஏதாவது வியாதி இருக்கா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வரும் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக வராது எல்லா பேருக்குமே வழி வரணும் இல்லை ஜென்ரல் ஹெல்த்தில் வீக்னஸ் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஹெல்த்து பார்க்காம ஒரே போஸ்டர்லேருந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது உடம்புல மசில்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல வீக்னஸ் கொடுத்து அதுக்கு மேலே தான் போன் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுறது அப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்குறதும் இந்த மசில்ஸ் போன்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கு இந்த ஆளுக்கு என்ன ரீசன் அதில் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே இந்த போன்ஸ் மசில்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக பண்ணதுக்கு ஆயில் மசாஜஸ் கொடுத்து ஜென்ரலி அந்த அலைன்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உடம்பே அந்த அலைன்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ணிட்டு வர முடியும் அப்போ ஒழுங்காக ஒரு லைஃப் ஸ்டைல் கீப் பண்ணுற ஒரு ஆளுக்கு நீங்கள் இப்போ ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணதாக இருந்தால் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு இடையில் ஒரு வாட்டி எழுந்திரிச்சு கொஞ்சம் நடக்கலாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஒழுங்கான டைமில் ரெகுலராக ஃபுட் எடுக்க வேண்டியது எடுக்கிற சாப்பாடுக்கு தேர்ந்த அளவுக்கு உங்களுக்கு பாடி மூமெண்ட்ஸ் வேணும் மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது வாக்கிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது வாக்கிங் பண்ணதாக இருந்தால் ஜென்ரலி எல்லா மசல்ஸுக்கும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் மினிமம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் தூக்கம் கிடைக்கதா இருந்தால் அது எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் சேர்த்து ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட்றது உடம்புக்கு ஒரு டிசிப்ளின்டான மூமெண்ட் கொடுக்கறது அப்படி இருந்தால் இந்த நெக் பெயின் பேக் பெயின் எல்லாம் ரொம்ப தொந்தரவு இல்லாமல் கொண்டு போகும் அதுக்கு மேலே போனுக்கு வீக்னஸ் வர மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் ஸ்பாண்டலைட்டிஸ் இருந்தால் நம்ம அதை மெடிசின்ஸ் கொடுத்து ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து மசாஜ் மாதிரி பண்ணும்போது அந்த மசில்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாம் டைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வந்தால் அந்த போனுக்கு கிடைக்கக்கூடிய நரிஷ்மெண்ட் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அது உடம்பே கொஞ்சம் பாதி அளவுக்கு உடம்பே அதோட அலைன்மெண்ட் பார்த்துரும் நம்ம நல்லா ரெஸ்ட்டில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போதும் ஓகே டாக்டர் அடுத்து நேரிடம் பேசலாம் வணக்கம் இது செக்அப் நிகழ்ச்சி யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க குமரன் நாமக்கல் மேடம் சொல்லுங்கள் மேம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து சுகர் இருக்கு எங்களோட ஃபியூச்சர்ல வந்து எங்களுக்கும் சுகர் வருமா மேம் ஐ மீன் வந்து அப்புறம் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு சுகர் வந்தது ரெண்டு பேருக்கும் எங்களுக்கும் வந்து ஃபியூச்சர்ல சுகர் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மேம் இன்னொரு கொஸ்டின் இருக்கு மேம் ரொம்ப லீனா இருக்க மேம் அதுக்கு வந்து எக் அதிகமா சாப்பிடணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்லாம் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு இருபத்தோரு வயசு இருபத்தோரு வயசு ஓகே தொடர்ந்து நிகோஷியை பாருங்கள் டாக்டர் உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க சொல்லுங்கள் டாக்டர் டயபெட்டிஸ் வந்து இந்த காலத்தில் ப்ராமினண்ட்டான ஒரு வியாதி எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப ப்ராமினண்ட்டான ஒரு வியாதி அடல்ட் பாப்புலேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் டயபெட்டிக்காக இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த காலத்தில் இந்த சுகர் வியாதி வந்து நிறைய வியாதி பரம்பரையாக வரக்கூடியதாக இருக்குது இருந்தால் கூட சுகர் பரம்பரையாக வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு அப்பா அம்மாவுக்கெல்லாம் சுகர் இருக்கிறதா இருந்தால் எந்த ஏஜில் வரதா இருந்தாலும் அந்த சுகர் வரக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியர் அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகர் வரக்கூடிய அட்மாஸ்ஃபியர் சொன்னால் ஜென்ரலி பை நேச்சர் ரொம்ப மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் சோம்பேரியாக இருக்கிற ஒரு நேச்சர் இருக்கலாம் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு தே தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியது அதுக்கு மீறி சாப்பிடதா இருந்தால் கிராஜுவலி உங்களுக்கு அந்த ஜீர்ணம் வந்து நியூட்ரிஷ்னல் ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்காமல் வந்தால் அந்த மால் நியூட்ரிஷன் சொல்கிற இதுக்கு தான் ஜென்ரலி சுகர்ன்னு சொல்லுது அப்போ இந்த அட்மாஸ்ஃபியர் வீக்கான ஒரு டைஜஷன் ஒரு நேச்சர் ஆஃப் லேசினஸ் எல்லாமே கொஞ்சம் பரம்பரையாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இருந்தால் கூட சுகர் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சுகர் வரணும்னு அவசியம் இல்லை சில பேர் அவங்க குழம்பு பார்த்து ஒழுங்காக தேவையான அளவுக்கு சாப்பிட்டு போகிறதா இருந்தால் அது ஜீரணமாக இருக்காதுனால அப்பப்போ பார்க்குதா இருந்தால் அதுக்கு சேர்ந்த அளவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வரதாக இருந்தால் சுகர் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ அடுத்த ஒரு கேள்வி அவர் லீனா இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் கேட்டிருந்தார் லீனா இருக்கதா இருந்தால் இதர் பை நேச்சர் கொஞ்சம் மெலிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னா டெஃபினட்டாக உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு சக்தி குறைவாக இருக்குது நிறைய சாப்பிட்டா கூட உடம்புக்கு சேரலனா நீங்கள் சாப்பிட்றது அப்சோர்வ் பண்ணது இல்லைனா அசிமிலேட் பண்ணது கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அது எதுனாலேன்னு பார்த்து அதுக்கு தேவையான ஒரு மெடிசின் சாப்பிடக்கூடியது ஒரு ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ண வேணும்